பாடம் 6 பயிற்சி 6.2 வினாயன் 3க்கான விடை கொஸ்டின் என்னென்னா வேலிமா பேரலி ப்ரிப்பர்ட் கொடுத்துருக்காங்க. அதாவது 90 கியூபிக் யூனிட்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க, 90 கன அலகுகள். இதில் நமக்கு 3 கோடெர்மினஸ் எட்ஜஸ் கொடுத்துருக்காங்க, அதாவது விளிம்புகள். அதில் வந்து ஒரு லேம்டானு ஒரு வேல்யூ இருக்குது, அந்த லேம்டா இருக்கிற இடத்துல என்ன வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் லேம்டா அப்படிங்கிறது தான் செம்மு. நமக்கு நல்லா தெரியும், இதுக்கு முன்னாடி இருக்கிற சம்மே பார்த்துருக்கோம். வேல்யூ ஆஃப் பேரலல் பிப்பட் அப்படிங்கிறது பாக்ஸ் ஏபிசி, அதாவது ஸ்கேலர் ட்ரிபிள் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். அதுதான் இங்கே யூஸ் பண்ண போகிறோம். ரொம்ப சிம்பிளான செம்மு, லேம்டாவோட வேல்யூ கண்டுபிடிக்க வேண்டியதான். அப்போது என்ன கொடுத்துருக்காங்க, வேல்யூ ஆஃப் பேரலல் பிப்பட் அதாவது இணைகிற திண்மத்தின் கன அளவு. என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 90 அப்படின்னு கொடுத்துருக்காங்க, 90 கன அலகுகள், அதாவது 90 கன அலகுகள்னு கொடுத்துருக்காங்க. இணைய திண்மத்தின் கன அளவுக்கு ஃபார்முலா வேலிமா பேரலல் பிப்பட்டுக்கு பாக்ஸ் ஏபிசி ஈக்குவல் டு 90. இப்போது எதாவது ஏபிசி கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க, இது ஏ இது பி இது வந்து சி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதை டைரெக்டாக சப்ஸ்ட் பண்ணலாம், இல்லை ஏபிசியே வேல்யூவை தனித்தனியாக எழுதிட்டு கூட நம்ம எழுதலாம். டைரெக்டாக நம்ம சப்ஸ்ட் பண்ணிடுவோம். ஏங்கிறது என்னென்னா 7λ-3, அடுத்தது பிங்கிறது என்ன 1, 2, -1, அடுத்தது -3, 7, 5 ஈக்குவல் டு 90. அப்போ இதுலேருந்து நம்ம இந்த டிட்டர்மினன்ட் எக்ஸ்பிளைன் பண்ணோம்னா நமக்கு என்ன கிடச்சிரும் அப்படின்னா லேம்டாவோட வேல்யூ கிடச்சிரும். டிட்டர்மினன்ட் எக்ஸ்பிளைன் பண்ணுறோம், 7 × 2 5 = 10, -7 × 7 −7 வருது, அதனால் +7 ஆயிடுது. -λ × 1 5 5 −3 1 3 +3 தான் வருது, அதனால் மைனஸ் போடுறோம். அடுத்தது -3 × 1 7 7 −3 2 = 6, அப்போ +6 ஆகிடும் ஈக்குவல் டு 90. இப்போ 7 × இது வந்து 17, −λ × 5 3 = 2, −3 × 7 = 13 ஈக்குவல் டு 90. 7 × 17 வந்து 119, 2λ இது 313 −39 ஈக்குவல் டு 19 கிடைக்குது. இப்போது இதெல்லாம் அந்த சைடு அனுப்பிடுவோம். அப்போ −2λ ஈக்குவல் டு 90 + 39 −119 அப்படின்னு கிடைக்குது. இப்போ −2λ ஈக்குவல் டு இது வந்து 90யும் 39யும் 129, 129ல் 119 போயிட்டுனா பேலன்ஸு 10. அப்போது லேம்டாவோட வேல்யூ என்ன வரும் அப்படின்னா −2 / 2 அனுப்பிடுவோம். அப்போ 10/-2 இப்போ லேம்டாவோட வேல்யூ எத்தனை அப்படின்னா 5 − 5 அப்படின்னு கிடைக்குது. இதை நம்ம ரொம்ப ஈஸியாக கண்டுபிடிச்சிட்டோம். வேல்யூ ஆஃப் பேரலல் பிப்பட்டுக்கு 19 ஆன்சர் கொடுத்துருந்தாங்க, அதுலேருந்து நம்ம லேம்டாவோட வேல்யூ கண்டுபிடிச்சிக்கிறோம். ரொம்ப ஈஸியான செம்மு. செகண்டு தேர்டு ரெண்டுமே வந்து வேல்யூ ஆஃப் பேரலல் பிப்பட்டு தான், அதனால் அந்த அதோட வேல்யூ வந்து வேல்யூ ஆஃப் பேரலல் பிப்பட்டுக்கு வந்து பாக்ஸ் ஏபிசிங்கிறத ஞாபகம் தான் போதும். இந்த செம்மெலாம் போட்டுடலாம், ரொம்ப ஈஸியான செம்மு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.